வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அதாவது நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலும், அதாவது OB28 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அப்டேட் வரப்போகுது, ஒரு புதுசாக ஒரு பெட் வரப்போகுது, அதை பற்றி பார்த்துட்டு இருந்தாலும், அதுக்கப்புறமேட்டு புதுசாக ஒரு கேரக்டர் வரப்போகுது, புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா கன்னுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாங்க, அதை பற்றி பார்த்துட்டு இருந்தாலும், அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு FFWS ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் சர்வருக்கு கன்ஃபார்ம் பண்ணி அவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, இந்த மைல் ஸ்டோன்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க இந்த ரிவார்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தந்துரும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ரைட், ஓகே, அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அந்த எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட முடியும். ரைட், ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த ஒரு இமேஜை வந்து பாருங்கள், OB28 வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு, அது என்ன பெட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா குதிரை பெட்டு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா குதிரை இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாத்து தான் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிபி கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நேமு டிபி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அது கிரெனேட், அதுக்கு அடுத்த இருக்கிற ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்னு, கன்னு ஸ்கின் இல்லை. ரைட், ஓகே, அதுக்கப்புறமேட்டு அந்த ஒரு கேரக்டரை பார்த்துலாம், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேரக்டர், இது என்னென்ன பவர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பண்ணல, லீக் பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு இமேஜ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கு ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது, அது என்ன ஃபிஸ்ட் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே கொண்டு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு ஏதாவது தனி ஈவெண்ட் கண்டென்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஒரு ஃபிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போடுறது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் தான். அந்த மாதிரி போட்டால் நம்ம இந்தியன் சர்வர் எங்கே போகிறது? ரைட், ஓகே, பட் இருந்தாலும் ஃபேடட் வீலில் வருது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஒரு சர்வருக்கு ஃபேடட் வீலில் தான் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்டுக்கு தனியாக ஒரு ஈவெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சர்வர் கொண்டு வர மாட்டாங்க. அப்படி கொண்டு வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ரைட், ஓகே, அதுக்கப்புறமேட்டு FFWS ரிவார்ட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு இமேஜை பாருங்கள். அதாவது 150K லைவ் வாட்சிங் போச்சுன்னா இந்த ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு 300K வந்து பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்களாம் கேரக்டர்ஸ். இதில் என்னென்ன கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கும் அப்படி, அதாவது கொஞ்சம் ஒர்த்தான கேரக்டர் அப்படின்னு வந்து இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறமேட்டு 450K வந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு 7 ஏதாவது ஒன்று, 7 ரேரானதான், அந்த 2 எமோட்டை தவிர்த்து அந்த ஒரு 5 வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் அந்த ஒரு க்ளோ வாலில் எது எடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ஒரு க்ரீன் கலர் க்ளோ வால் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எடுக்கலான்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனாக ரெட்டா அப்படிங்கிறத இப்போதைக்கு டவுட்டு. நீங்கள் எது அடிப்பீங்க அப்படிங்கிறத மறக்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு FFWS ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்கு டேட் எப்போ அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 30 6:30 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லைவ் போடுவாங்க. அந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட லைவ் டார்கெட் வந்து நம்ம அச்சீவ் பண்ணனாலே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தந்துடுவாங்க. அதுவும் எந்த மாதிரி தருவாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துலாம். இந்த ஒரு பேக்ரவுண்ட் வீடியோ பாருங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேமுக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன். ரிடீம் கோடாக இல்லை அப்படின்னா எல்லாருக்குமே ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை ரிடீம் கோட்னா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வீடியோ இருக்கும். நீங்களும் வந்து நம்மளோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோடு தந்தாங்க அப்படின்னா வீடியோ மேக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து விடும். உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ரைட், ஓகே, நண்பா, இந்த வீடியோ இதோட முடிவு வந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே இன்னும் லைக் பண்ணலாம். உடனே வந்து லைக்கே போட்டு விடுங்க. ரைட், ஓகே நண்பா, டாடா, பை பை, சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.